மக்கன் பேடாவா மக்கன் பேடானா நான் இதை உருட்டி இதுக்குள்ள போட்டு பொறிச்சு எடுத்து சிறப்புல போட்டு ஊரகிறார் தானே அப்படின்னாரு சௌந்தர்யாட்டையும் நான் தான் சொல்லிட்டு இருந்தேன் சௌந்தர்யா மனசு தளர விடாத அழுகாத ஒரு பாயிண்ட்லாம் எனக்கு வந்துட்டு என்ன எல்லாரும் சமைக்க வருது எல்லாரும் பாராட்டுறாங்க இது சரியில்லையே அப்படின்ற அண்ட் கம்மிங் பேக் ஐ திங்க் நிறைய சேட்டைகள் வந்து நீங்க பண்றது வந்து ரசிக்கும்படியா இருக்குது அதுவும் பாவம் அந்த அதிர்ச்சி குழந்தைய வந்து எப்ப பார்த்தாலும் பட் சார் கிட்ட மாட்டி மாட்டி விட்டுறீங்க அதுக்கு பரத் பரத் தம்பி எல்லாரையும் வந்து நீங்க ஒரு ஆயுதமா பயன்படுத்திக்கிட்டு இருக்கீங்க இதை எடுத்துட்டு இங்க வெயில் வந்துட்டு ஒரு மாதிரி ஹாப்பியா இருந்தாலே எனக்கு பிடிக்காது இல்லை அது வந்துட்டு எப்போதுமே வழக்கமா அது நான் தான் பிளாக் ஷீப் ஆஃபீஸில் எல்லாருமே அப்படி தானே இருப்போம் ஸோ அதிர்ச்சி அங்கே இருந்தது எனக்கு ரொம்பவே பெரிய ப்ளஸ் பாயிண்ட் டிசிடிசியை பொறுத்த வரைக்கும் இல்லாட்டி நான் மேபி நான் வந்து பர்ஸ்னலாக நான் கொஞ்சம் ஒரு ஆம்பி ஸோ யாராவது நல்லா பேசினாங்கன்னு நான் ஜாலியாக பேசிடுவேன் பட் இருந்தாலும் நமக்கு ஒரு தயக்கம் இருந்துகிட்டே இருக்கும் அதிர்ச்சி இருந்ததுனால எனக்கு அப்படியே அவங்க கூட ஜெல்லாகி எல்லோரும் கூடயும் ஜெல்லாயிட்டேன் ஸோ அந்த விதத்தில் அதிர்ச்சி ரொம்ப ஹெல்ப்ஃபுல்லு அண்ட் அவனுமே அவனுமே நான் இருந்ததுனால இன்னுமே பயங்கர ஹாப்பி என்ஜாய் பண்ணுறது நாங்கள் நார்மலா பேசிக்கிறதா நீங்க பாக்குறது எல்லாமே நான் நானும் அப்படிதான் இருப்போம் அது வந்துட்டு அப்படியே அங்கேயும் ஆயிடுச்சு அப்படி நீங்க ஏதாவது வருத்தப்பட்டீங்களா ஐயோ இந்த மோமெண்ட் எங்க எடுத்துல போயிடுச்சே பயங்கரமா இருந்தது அப்படின்னு உங்களோட இல்லை இல்ல ஏதாவது ஏதாவது அதிர்ச்சியோட செருப்பை வச்சு அந்த புஷ்பா இதில் விளாண்டுட்டு இருப்போம் புஷ்பா கெட்ட போட்டு அந்த செருப்பை கழட்டி போட்டு அந்த ஸ்டெப்பு போடுவான் ஸோ அதுல வந்துட்டு அந்த செருப்பு எடுத்து ஃபுட்பால் நான் ஆரம்பிச்சு விட்டேன் அது அப்படியே கண்டினியூ ஆயிடுச்சு சின்ன வயசு ஸ்கூலில் நம்ம பண்ணுவோம் செருப்பு கிடைச்சு ஃபுட்பால் ஆடுவான்ல அவன் அந்த புஷ்பா கேட்ட போட்டு மாசா பண்ணிட்டு இருந்தான் எனக்கு கூட உருத்தலாவே இருந்துச்சு இவன் ஏதாவது பண்ணி ஆகணுமே அப்படின்னு கரெக்டாக அந்த செருப்பு அப்படி கழட்டி போட்டு அந்த புஷ்பா ஸ்டெப் போட்டான் நான் டக்குன்னு அந்த செருப்பு எடுத்து நான் ஆரம்பிச்சேன் பார்த்தா எல்லாருக்கும் காண்டாதான் இருந்திருக்கோம் எல்லாரும் வந்து அந்த செருப்பு எடுத்து ஃபுட்பால் ஆட ஆரம்பிச்சிட்டாங்க அது அது ஒரு தடவை வந்துச்சுன்னு நினைக்கிறேன் எபிசோட்ல பட் அன்னைக்கு டே அதை வச்சுதான் என்ஜாய் பண்ணிட்டு இருந்தோம் அது எல்லாரும் நல்ல நினைச்சிட்டு இருக்காங்க அது அது வந்துட்டு அந்த எபிசோட் மட்டும் இல்ல அதுக்கப்புறம் எப்ப அதிர்ச்சி உள்ள வந்தாலும் டிஜி அந்த பாட்டை போட்டு விட்டுருவாரு இவன் வேணுனே அந்த ஸ்டெப்பை போட்டு ஒரு பாயிண்ட்ல நான் என்ன பண்ணுறேன்னா செருப்பை கலட்டி இப்படி வச்சுக்கிட்டு அந்த ஸ்டெப்பை போட்டுட்டு இருந்தான் அது குடுங்கி கேம் விளாண்டு இந்த மாதிரி நிறைய நடக்கும் அண்ணன் மிஸ் கால் அதிர்ச்சி கால் பண்ணியிருக்காரு வந்து அதெல்லாம் பேசுறதுக்கு முன்னாடி ஒரே ஒரு விஷயம் நான் இங்கே மீடியா மிஷின்ஸ் ஆஃபீஸில் தான் இருக்கேன் உன்னை தேடி ஒருத்தங்க வந்தாங்க என்ன தேடியா ஆமாம் ஏதோ டேட் பண்ணுறேன்னு சொல்லி ஏமாத்தினியாமே டேட்டா அதுதான் நானும் இருந்தேன் இதுக்கு முன்னாடி வரைக்கும் அவங்க வரதுக்கு முன்னாடி வரைக்கும். அண்ண இல்லையே அண்ண லேடீஸ் விஷயத்துல ரொம்ப ஸ்ட்ரிக்டாட் சேப்டுனலாம் நினைச்சேன். நீ விலற ஏன் இவ்ளோ பதற பதர்லடா உன் கால் தரையில படலையே அய்யய்யோ எல்லார்கிட்டயும் ஒரே பேர் என்ன பேர் என்ன சொல்லு நீயே சொல்ல. சத்தியமா வந்து வந்துட்டு போயிருக்காங்களே.

அவர் சொல்லிட்டு இருந்தார் ப்ரோ என்ன விஷயம் தெரியுமா ஒரு பொண்ணு வந்து எம்பி இப்பனா அதிர்ச்சியை மீட் பண்ணோம் அதிர்ச்சி வந்துட்டு அந்த பொண்ணு அடிக்க அவாய்ட் பண்ணிட்டு இருந்தா இப்போ அதுதான் சொல்றேன் அப்பலாம் அவாய்ட் பண்ணிட்டேன் நீ அவாய்ட் பண்ணிட்டியா வாய்ப்பில்லையே நான் அவாய்ட் பண்ணல அந்த பொண்ணு அவாய்ட் பண்ணிட்டா வீடியோ நான் சொல்ல சொல்ல இன்ஸ்டாகிராம் வீடியோ போட போறேன் இத பத்தி எப்பா என்ன நான் உங்களுக்கு தங்கச்சி கூப்பிடுறான்னு சொல்லி கோவத்துல வந்துட்டேன் ஆ ஆனா எனக்கு தெரிஞ்சு அந்த பொண்ணு ஒரு இன்ஃபுளுசர் நினைக்கிறேன் ஏன்னா வீடியோ எடுத்துச்சான் வீடியோலாம் எல்லாம் பேசிட்டு இருந்துச்சான்

நாங்க உங்களை செய்யல அதிர்ச்சி நீங்களே உங்களை செஞ்சுக்கிட்டீங்க தம்பி உன்னாலே இப்ப என்ன எதுவுமே திட்ட முடியாது தான் இருக்கு ஏய் தம்பி இது தம்பி நான் முன்னாடி கால் பண்ணி சொல்றான்னு சொல்லியிருந்தா நான் உனக்கு கால் பண்ணவே எனக்கு கால் பண்ணி நான் தான் கால் பேசுறேன் இது என்ன பண்றது விடுங்க பார்த்துக்கலாம் விடுங்க இன்டர்வியூ முடிச்சுட்டு கால் பண்றேன் ஓகே இப்போ ஒரு பூர்ண திருப்தி ஒன்று கிடைக்குது கிடைக்குது இல்லை ஒரு ஹாப்பினஸ் ஒன்று வருது இல்லை ஒரு இன்னர் ஃபீலிங் ஹாப்பியா சரி ஓகே இப்ப குயிக்கா ஒரு ஒரு விஷயம் நான் வந்து நம்ம ஃபேமிலியில டிசிடிசியோட ஃபேமிலில இருக்கிற பேர் எல்லாம் சொல்றேன் நீங்க அவங்கள சொன்னோடனே அவங்களுக்கு டக்குன்னு ஒரு டைட்டில் கொடுத்தா நல்லா இருக்கும் இல்லனா அவங்கள பத்தி ஒரு வார்த்தையில சொன்னா நல்லா இருக்கும் அப்படின்னா நீங்க என்ன சொல்வீங்க பட் சார் ஜென்யூன் அவர் ஒன் ஆஃப் தி இன்ஸ்பிரேஷன் எல்லார்ட்டையும் நம்ம ஒரு விஷயம் எடுத்துக்கணும்னு நான் எப்போதுமே நடக்கிறது உண்டு ஏதாவது நல்ல குவாலிட்டி இருந்துச்சுன்னா அதை எடுத்துக்கணும் அப்படின்றது அந்த ஜென்யூனிட்டி எனக்கு ரொம்பவே பிடிக்கும் அதுதான் அந்த அவரோட ஒர்க்கில் அவர் ஜென்யூனாக இருக்காது வாட் எவர் இங்கே எவ்வளோ காமெடி பண்ணாலும் இங்கே எவ்வளோ இது பண்ணாலும் அவர் யாருமே இன்ஃப்ளூன்ஸ் பண்ணவே முடியாது அதிர்ச்சி அருண் அதிர்ச்சி அருண் நல்லதாக சொல்லுவான் அதிர்ச்சி வந்துட்டு ஸோ க்ளோஸ் ஃப்ரெண்டுக்கு மேலே பிரதர்ஹுட் கெட்டதா ஒன்று அதான் ஒரு பஞ்சா இருக்கும் பொண்ணு அமையவே அமை ஐயோ லாஸ்ட் இன்டர்வியூல ஒரு பொண்ணுகிட்ட பேசுறேன்னுலாம் வந்து பாத்தீங்களா பார்த்தேன் கொஞ்சம் எரிஞ்சுச்சு இருந்தாலும் அந்த பொண்ணு வந்துட்டு எனக்கு ரொம்ப ஹாப்பி ஆயிடுச்சு சுஜாதா சுஜாதா அம்மா சோ எனக்கும் ஒரு பயங்கர பாண்டு கிரியேட் ஆயிடுச்சுன்னு சொல்லலாம் அவங்க வந்துட்டு அந்த ஃபீல் அந்த அந்த கிடையாது அம்மா கிட்ட இருக்கு அவங்க ஜாலியாக இருக்கும் அவங்க அவங்களோட அவங்களுக்கு ஆக்சுவலி அவங்களோட வாய்ஸுக்கும் அவங்களோட பர்ஃபார்மன்ஸுக்கும் நான் பருத்தி வீரன் ஃபேன் எனக்கு பருத்தி வீரன் ரொம்ப ரொம்ப பிடிக்கும் படம் படமா அதில் அவங்க வாய்ஸ்லாம் வந்துட்டு நல்ல ரெஜிஸ்டர் ஆன வாய்ஸ் அந்த வாய்ஸ் நான் அப்பப்போ ட்ரைவும் பண்ணுவேன் அப்போ முன்னாடியிலே அந்த இந்த எபிசோடில் கூட பண்ணியிருந்தேன் அவங்க கதிரை போட்டு சாவடிச்சாங்க கதிரை அந்த இது வந்துட்டு அவங்க ஆக்சுவலி இப்போ ஆனே பாசிட்டிவ் நோட் தீபாக்காவோடய எனர்ஜியை மேட்ச் பண்ணவே முடியாது நம்மளால் அவங்க அவங்க ஃபஸ்ட்டு நம்ம நீங்கள் கேட்ட விஷயம் வந்துட்டு சில விஷயங்கள்லாம் அவங்களுக்கு இருக்கும் பார்க்க முடியாதுன்னு சொன்னீங்களா அதில் வந்து தீபாக்காவோடய எல்லா இன்ட்ரோ பெர்ஃபார்மன்ஸுமே எவ்வளோ சொல்ல வருதுன்றது என் ஞாபகம் இல்லை பட் எப்போதுமே அவங்க ஒரு ப கெட்ட போட்டு வரப்பையும் அவங்க உள்ளே வந்துட்டு அவங்க ஒரு ஒரு சாங்குக்கு ஒரு பெர்ஃபாமன்ஸ் ஒன்று போடுவாங்க அவங்க அவங்க இருக்கிற வெயிட்டுக்கும் அதுக்கும் அந்த எனர்ஜி அவங்க போ அது வந்துட்டு அன்இமேஜினபிளாக இருக்கும் நம்மளால இப்படி பண்ணவே முடியாது நம்ம இந்த உடம்பு வச்சுட்டே நம்ம அந்த எனர்ஜியை மேட்ச் பண்ண முடியாதுன்ற ஃபீல் கொடுத்துருவாங்க செம்ம ஃபீல்ஸ் பரத் பரத் எங்கள் டீனா டீனாவோட சிங்கர் ஸோ அதனால அவரை பத்தி நல்லதுதான் சொல்லி அவனும் பரத் வந்துட்டு எனக்கு மீடியா மேஷன்ஸோட அதிர்ச்சியாக இருக்கும் எனக்கு நான் அதிர்ச்சி எப்படி எங்க டீம்ல அதிர்ச்சி நான் எப்படி ஐ மீன் ஜாலியா இருப்போம் இங்க மீடியா மிஷன்ஸ்ல பரத்தை நான் அப்படி ட்ரீட் பண்ணி வச்சு செய்வேன் எதுனாலுமே ஒரு சந்தோஷம் பெருமை அதுவும் வேணும் தானே மோனிஷா 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 வந்துட்டு மோனிஷாவும் ஒரு சூப்பரான பர்ஃபார்மர் ஏன்னா நீங்க நிறையவே பார்த்துருப்பீங்க மோனிஷா பர்ஃபார்மன்ஸ் பத்தி பட் மோனிஷா வந்து நல்லா வேலை செய்வாங்க இருக்கிற எல்லாரையிலயும் ஸோ அவங்க கரெக்டாக ஹெல்ப் பண்ணி கொடுத்துருவாங்க கரெக்டாக ஹெல்ப் பண்ணுவாங்க பட் நம்ம தான் கொஞ்சம் ஓப்பி அடிப்பாங்க விஜயன் மாஸ்டருக்கு போனாங்கன்னு வச்சுங்களேன் மாஸ்டர் எங்கேயும் விட மாட்டாரு மோனிஷாப்பா ஃபுல்லாக மோனிஷா அதே டேபிள் மோனிஷா சில விஷயம் பண்ண அந்த கரகாட்ட இவங்க கோவைசரில் மேம் கெட்ட போட்டப்போல்லாம் மோனிஷா இருக்கிறதே நாங்களாம் மறட்டோம் அந்த சமைக்க ஆரம்பிச்சதுக்கப்புறம் இன்னும் யாரையும் ஏதாவது ஒரு ஏதோ ஒரு இடஞ்சல் மிஸ் ஆகிட்டே இருக்கேன்னு யோசிச்சு திரும்பி பார்க்குறேன் மோனிஷா கைகளை கட் பண்ணிட்டே பார்த்துக்கிட்டு பார்த்துக்கிட்டுருச்சு ஸோ மோனிஷா நான் நல்லா சௌந்தர்யா 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 சௌந்தர்யாவுக்குமே பருத்தி ஐ மீன் நம்ம சுஜாதா அம்மாவோட வாய்ஸ் ஸோ சௌந்தர்யாவோட வாய்ஸ் வாய்ஸுக்கும் தனியாக ஒரு ஃபேன்ஸ் இருக்கு சவுண்டு சௌந்தர்யா சவுண்டு சௌந்தர்யா சௌந்தர்யா வந்துட்டு என்ன சொல்றது அடுத்தவங்களோட வெற்றியில் ஒரு ஹாப்பினஸ் ஜென்யூனா இருக்கும்ல அது வந்துட்டு சௌந்தர்யா ஃபேஸ நீங்க பார்த்தாலே உங்களுக்கு தெரியும் எல்லா எபிசோட்லையும் யாராவது டாப்புக்கு வாங்கினாலும் எல்லாருக்குமே அவங்க பாரபட்சம் பார்க்காம ஹாப்பி ஆவாங்க இப்போ டிக்கெட் டு ஃபினால் எல்லாம்லாம் ஃபஸ்ட் நான் ஃபஸ்ட்டு ஃபைனலிஸ்ட்டுன்னு ஒன்றே செம்ம ஹாப்பி மாஸ்டர் அடுத்த ஃபைனலிஸ்ட்டை சொல்கிறதுக்குள்ளே சௌந்தரிய வந்து மாஸ்டர் 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 அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருந்தாங்க டக்குன்னு மாஸ்டர் ஒன்று அவங்க அவங்க பிளாஸ்ட் ஆகிட்டாங்க பின்னாடி ரெண்டு பிளாஸ்ட் ஆகிட இவங்க ஒரு பிளாஸ்ட் ஆனாங்க ஸோ அவங்க ஜென்யூனாக ஹாப்பி ஆவாங்க எல்லாத்தையும் இந்த கள்ள கவடம் இல்லாத ஒரு சூப்பர் ஸோ அழகாக எல்லாரும் பற்றியும் சொல்லிட்டீங்க ஸோ பிஃபோர் வி என் ஐ திங்க் அடுத்து ஒரு இம்பார்ட்டண்ட்டான அப்டேட் உங்கள் கிட்டே எண்ட் ரெண்டு அப்டேட்டு ஒரு ஆல்பம் சாங் ஒரு பக்கம் தீனா இன்னொரு பக்கம் வந்து மன்னாங்கட்டியோட ஷூட்லாம் வந்து ரேப் ஆயிடுச்சு அப்படிங்கிற மாதிரி ஸோ அது ரெண்டை பற்றி என்ன சொல்லணும்னு நினைக்கிறீங்க டீனாட்டினா இப்போ ரிலீஸ் ஆகிருக்கு எம்எம் ஒரிஜினல்ஸில் ரிலீஸ் ஆகி நல்ல வியூஸ் இருக்கு அண்டு ஸோ அது வந்துட்டு அது இன்னொரு இன்டர்வியூவில் நீங்கள் பாருங்கள் நிறைய பேசுவோம் அதை பற்றி அண்டு இது மண்ணாங்கட்டிக்கு முன்னாடி நம்ம ஒரு பண்ண ஒரு படம் ஒன்று இருக்குது எமகாதகி அப்படின்னு ஒரு படம் ஸோ அது வந்து டூ தௌசண்ட் டுவெண்ட்டி பண்ண படம் ஸோ இப்போ அது ரிலீஸ்க்கு ரெடியாக இருக்குது ஸோ அதுவுமே இப்போ நவம்பர் இல்லை டிசம்பருக்குள்ளே அது வர வாய்ப்பு இருக்குது ஸோ அது இன்னும் கன்ஃபார்ம் ஆகலை பட் அது வர வாய்ப்பு இருக்குது அதில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் வருவேன் நான் ஸோ அது ஒரு ஹீரோயின் சென்ட்ரிக் மூவி அதில் ஒரு டுவெண்ட்டி மினிட்ஸ் லீட் ஆகிறேன் அண்ட் மண்ணாங்கட்டி வந்துட்டு நயன்தாரா மேமோட படம் அதில் வந்துட்டு த்ரூ அவுட் ஒரு அவங்க கூடயே இருக்கிற மாதிரி ஆமாம் ஸ்டார்ட் டு எண்ட் இருக்கிற மாதிரி ஒரு நல்ல ஒரு ரோல் அப்படின்னு ஒரு இயர்லி ஸ்டேஜஸில் நமக்கு இப்படி ஒரு சான்ஸ் கிடைச்சதுக்கு ரொம்ப ஹாப்பி எப்படி இருந்தது அவங்க கூட ஒர்க் பண்ணும்போது ஏன்னா ஒரு ஒரு எக்ஸ்பீரியன்ஸ் நம்ம வந்துட்டு நம்ம ஒன்று நினைச்சிட்டு போனோம் இல்லை அதான் நான் அப்போ கேட்க வந்தேன் என்ன மித்து ஒன்று பயங்கரமாக பிரேக் ஆச்சு அதுதான் எல்லாருமே ஒன்று சொல்லுவாங்கல்ல அது என்ன நான் சொல்ல வரும்ல அது எதுவுமே உண்மை கிடையாது ஆஹ் இது ஜென்ரலாவே இருப்பாங்க கோவப்படுவாங்க அவங்க பக்கத்துலயே நம்ம போக முடியாது அதுலாம் சொல்லுவாங்க அப்படின்னா கிடையவே கிடையாது மேம் நாங்க நாங்க மேம்க்கு போச்சு நாங்க நானு அதிர்ச்சி அதிர்ச்சியும் இருக்கான் படத்தில் ஸோ நான் அதிர்ச்சி அப்புறம் கிராங்ஸ ராகுல் அப்புறம் அண்ணன் எல்லாருமே இருப்போம் நாங்கள் எல்லோரும் ஜாலியாக இருப்போம் மேம் எங்கள் மேம் கூப்பிட்டு உட்கார வச்சு நாங்கள் சேர் போட்டு உட்கார வச்சு நாங்கள் எல்லோரும் ஜாலியாக பேசிகிட்டு இருப்போம் அந்தளவுக்கு மேம் ரொம்ப கம்ஃபர்டபுள் அவங்க எங்களை எங்களை ரொம்ப கம்ஃபர்டபுளாக பார்த்துக்கிட்டாங்க ஸோ மேம் ரொம்ப என்ஜாய் பண்ணாங்கன்றதை நாங்கள் ஃபீல் பண்ணோம் அவங்கள எதுவும் இரிட்டேட் பண்ணாமல் இருந்தோம்னு நினைக்கிறேன் நீங்க எப்பவாச்சு அந்த மாதிரி யோசிச்சு கொஞ்சம் அந்த மாதிரி ஓகே பரவாயில்ல நம்ம ஒரு ஒரு அடி எடுத்து வைக்கிறது ஒரு மாதிரி நல்லா பாசிட்டிவா போகுது அப்படின்னு நினச்சி சந்தோஷப்பட்டிருக்கீங்களா தெரியல எல்லாருமே இந்த நீங்க சொன்ன விஷயத்த நிறைய பேர் என்கிட்ட சொல்லியிருக்காங்க அது ஓப்பனா சொல்லணும்னா நிறைய பேர் சொல்லியிருக்காங்க அப்பெல்லாம் பயம் தான் அதிகமா இருக்கு ஓகே நம்ம வாட்ச் பண்ண போடுறோம் ஸோ ஓகே நம்ம பண்ற எல்லாமே கேர்ஃபுல்லா பண்ணுன்ற ஒரு ஒரு கான்சியஸ்னஸ் இருக்கு ஒரு ரியாலிட்டி ஷோவில் வந்து நீங்கள் வருவீங்கன்னு நாங்கள் எதிர்கூட பார்க்கவே இல்லை ஸோ அதுவும் ஒரு குக்கிங் ஷோவில் டாப் குக்கிங் உங்களை எதிர்பார்க்கவே இல்லை இந்த முடிவுக்கு பின்னாடி இருக்கிற காரணம் என்ன ரொம்ப எடுக்கப்பட்ட ஒரு முடிவா ஆமா சம்மந்தமே இல்லாத ஒரு முடிவு தான் அது குக்கிங்கிறது குக்கிங்க்கும் நமக்கு சுத்தமாக சம்பந்தம் இல்லை நம்ம தான் பேச்சுலர் சமையல் மேபி அதுலேயுமே நான் காய்கறி கட் பண்ணுற ஒரு பார்ட் மட்டும் தான் எடுத்துப்பேன் எப்போதுமே அப்படி இருக்கிறப்ப குக்கிங் ஷோ ஃபஸ்ட்டு அவங்க மீடியமேஷன்ஸில் கேட்குறப்போ ரொம்ப யோசித்தோம் அதை தாண்டி இந்த மேட்ரு ரொம்ப சன் டிவி ஸோ சன் டிவின்ற ஒரு பெரிய பிளாட்ஃபார்ம் பிளாட்ஃபார்ம் நம்ம யூடியூப்ல ஆப்வியஸா நம்ம யங்ஸ்டர்ஸ் நம்ம ஜென்ரேஷன் இல்லை இதுக்கு நமக்கு கீழே இருக்க ஜென்ரேஷனோட நம்ம கனெக்ட் ஆயிடலாம் எப்படியாவது அவங்கள்ட்ட நம்ம பேச காட்டிட முடியும் பட் நம்ம அம்மா அப்பா எக்ஸாக்ட்லி பாட்டி இவங்க அவங்க வீட்டுக்குள்ள எல்லாம் நம்ம போனோம்னா ஆப்வியஸா டிவி அதுலயும் சன் டிவின்றது நமக்கே தெரியும் ஊர்ல எல்லாம் கேபிள் கனெக்ஷன் கிடையாது சன் டிவி கனெக்ஷன் இருக்கா அதுதான் ஸோ அப்படி ஒரு பிளாட்ஃபார்ம் கிடைக்கிறப்ப ஸோ ட்ரை பண்ணி பார்ப்போம் அப்படின்னு தான் பட் ட்ரை பண்ணி பார்ப்போம்ல ஃபஸ்ட் ரவுண்ட்லேயே வந்துடக்கூடாது எப்படியாவது கடைசி வரையும் அடிச்சு பிடிச்சது ஃபைனல் வரையும் போயிருந்த ஒரு மென்டாலிட்டியோட தான் உள்ளே போனோம் அதே மாதிரியே வந்தாச்சு ஃபைனல் நான் அதையும் கேட்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன் பொதுவாக போது பர்டிகுலராக கேர்ள் ஃபேன் ஃபாலோயிங் ஜாஸ்தியாக இருக்கக்கூடிய ஒரு ஆள் அப்படிங்கிறத ஒரு ஸ்பேஸ் ஒரு பக்கம் வந்து அது சந்தோஷமா இருந்தாலும் இன்னொரு பக்கம் ஒரு ஒரு பெர்ஃபார்மராக ஒரு ஆக்டரா வந்து அந்த ஜோன்குள்ள ரெஸ்ட்ரிக்ட் ஆகுறோமோன்ற வருத்தம் கண்டிப்பா உங்களுக்கு இருக்கும்னு நினைக்கிறேன் ஸோ அப்படி இருக்கும் பொழுது நீங்க சொன்ன மாதிரி இப்போது லைக் போஸ்ட் இந்த வந்ததுக்கு அப்புறமா எப்படி இருக்குது அந்த ரெஸ்பான்ஸ் லைக் இதுக்கு முன்னாடி அப்பார்ட் அப்பார்ட்மெண்ட்ல தானே இருப்போம் சென்னையில் பட் அந்த சைடில் வந்துட்டு நம்மளை அவ்வளோவா பெருசாக தெரியாது நம்ம பசங்களுக்கு நம்ம ஏஜ் கிடைக்கிறீங்க தெரியும் அன்னைக்கு ஒரு நாள் லிஃப்ட்டில் இறங்கிட்டு இருக்கப்போ என்பி தானே நீங்கள் அப்படின்னாங்க ஒருத்தவங்க ஒரு நம்ம ஏஜ் குரூப்பே கிடையாது நம்ம அப்பா ஏஜ் குரூப்பு இந்தமாதிரி அப்போ ஷோ பார்க்குறேன் தம்பி செம்மையா இருக்கீங்க சிரிச்சுக்கிட்டே இருக்கீங்க அப்படின்னாங்க ஓகே நம்ம இந்த இவங்களை நம்ம என்ன நினச்சிருந்தாலும் யூடியூப்பில் நம்ம என்ன குட்டிக்காரன் நடிச்சிருந்தாலும் இவங்களை போய் ரீச் பண்ணியிருக்கவே முடியாது அப்படின்னு தான் தோணுச்சு ஓகே நம்ம வேறு ஒரு ஆடியன்ஸை ஆடியன்ஸுக்கு போய் சேர்ந்துட்டோம் அப்படின்ற ஒரு ஹாப்பினஸ் இருக்குது ஸோ இதை வச்சு நம்ம அடுத்தடுத்து ஏதாவது ஒன்று பண்ணி அவங்களையும் எப்படியாவது நமக்கு பிடிச்சிக்கணும் அப்படின்ற ஒரு பல விஷயங்கள் செட்டில் நடந்திருக்கும் ஏதாவது ஒன்று எங்களுக்கு ஷேர் பண்ணலாமா அதான் ரியாலிட்டி ஷோ நம்ம என்ன கான்சியஸாக இருந்தாலும் அது அந்த ஷோ வந்து நமக்கு ஏதோ ஒன்றரை மணி நேரம் தான் டெலிகாஸ்ட் பட் அந்த ஷோ எப்படியும் ஒரு டுவெல் அவர்ஸ் ஆகுது நம்ம ஷூட் பண்ணியிருக்கோம் அங்க இருந்துட்டு ஸோ என்ன நம்ம ஃபில்டர் போட்டாலும் டெல் ஹார்ஸுக்கும் அந்த ஃபில்டர் நம்மளால் மெயின்டைன் பண்ண முடியாது எங்கேயாவது ஏதாவது ஆயிடும் ஸோ அதனால அப்படியே அப்படியே தான் போயிட்டு இருந்துச்சு ஒரு பாயிண்ட்லாம் ரொம்ப மீன் அதிர்ச்சி இருந்ததுனாலையும் அந்த டூ கூக்ஸ்லாம் நம்ம நமக்கு தெரிஞ்ச பசங்க கொஞ்சம் பேர் இருந்ததுனாலையும் நம்ம ஏஜ் கேட்டகிரில் கொஞ்சம் பேர் இருந்ததுனாலையும் அவங்களோட நான் ஜெல்லாயிட்டேன் அதனால எனக்கு வந்துட்டு அங்கே அங்கே கோவப்படுறதுக்கு நிறைய சுச்சுவேஷன்ஸ் வந்தாலும் நமக்கு கோவப்பட் பண்ணணுன்னே தோணாது நான் எல்லாம் நம்ம பசங்க எல்லாருமே நம்ம பசங்களை ரொம்ப கோவப்படுத்துருது கோவப்ப கோவம் ஆப்வியஸாக வரும் தான் கோவம் வந்துட்டு எனக்கு ஒரு எபிசோடில் வந்துட்டு சௌந்தர்யாவோட பேராக இருப்பேன் சௌந்தர்யோட பேராயிருக்கப்போ ச ஐ மீன் கோவம்னா பெரிய கோவம்லாம் கிடையாது பட் அவங்க அவங்க நேச்சர் அது பட் அது கோவமாக வந்ததுன்னு கிடையாது பட் அவங்க வந்துட்டு ஏதோ சொன்னாங்க நான் அப்படியே டக்குன்னு விசிலடிக்க ஆரம்பிச்சிருப்பேன் அது பெருசாக ஞாபகம் இல்லை ஏன்னா அது ஃபுல்லாக நடந்தது ஸோ அந்த வீடியோ பார்க்குறப்பதும் ஆமாம்லை இங்கே நம்ம வந்து விசிலடிச்சு சமாளித்தோம்ல அப்படின்னு இருந்துச்சு ஸோ அதான் இந்த மாதிரியான தருணங்கள் கொஞ்சம் கொஞ்சம் இருக்கும் தான் பட் சுத்தமாக எனக்கு ஓமே வராது அப்படின்னுலாம் சொல்லி எல்லாம் ஐ திங்க் அந்த பர்டிகுலர் பேரிங் வந்து சோஷியல் மீடியாலயும் கொஞ்சம் வந்து நல்ல வரவேற்பு பெற்ற ஒரு பேரிங் நினைக்கிறேன் இல்லையா ரெண்டு பேரிங் அதில் வந்துட்டு தான் அதுல ஆக்சுவலி நான் பேசிட்டு ஐ மீன் அந்த அந்த எபிசோட்ல வந்து எலிமினேஷனா நோ எலிமினேஷனான்றது எங்களுக்கு தெரியாது சமைச்சு முடிக்கிற வரைக்குமே அந்த பெட்டி தான் இருந்துச்சு நான் அந்த எபிசோட்ல பர்டிகுலரா என்ன பண்ணிருந்தேன்னா மூணு அந்த ஸ்வீட் ஒன்று ஆமாம் மக்கன் பேடான்ற ஒரு ஸ்வீட்டு எனக்கு வந்துட்டு அது ரொம்ப சிம்பிள் டிஷ்ஷாக தெரியுது அப்படின்னு யோசிச்சுக்கிட்டே இருந்தேன் நான் யோசிச்சுட்டே இருந்தேன் நமக்குமே அந்த அதில் தான் வந்துட்டு விஜயன் மாஸ்டரோ இல்லை சைத்ராவான்னு தெரில அந்த பத்து நிமிஷத்துக்கு நீங்கள் சமைக்கக்கூடாது அங்கே போயிருங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க அங்கே போயிருக்கேன் எனக்கு என்ன பண்ணுறதுன்னு தெரில நமக்கு வந்துட்டு ஐயோ இது சிம்பிள் டிஷ்ஷுன்னு சொல்லிடுவாங்களோன்ற ஒரு ஃபீல் இருந்துக்கிட்டே இருக்குது பத்து நிமிஷம் முடிச்சு வரேன் சொந்தரியா இங்கே ஒன்று பண்ணிக்கிட்டு இருக்காங்க அது போக சரி கடைசியாக நம்மளோட குக்கிங் டைம் வரப்போ நான் ஓகேம்மா அடுப்பே பற்ற வைக்கல ஒரு ஆஃப் அன் அதுக்கப்புறந்தான் மாவு பிசைகிறேன் நான் அது வந்து மா ஜாமுன் மாதிரி இருக்கும் மக்கன் பேடாங்கிறது ஸோ மாவு பிசைஞ்சு ரெடி பண்ணிக்கிட்டு இருக்கேன் பச்சர் அங்கேருந்து வந்துட்டு என்னடா பண்றேன் அப்படின்னாரு செஃப் மக்கன் பேடா செஃப் அப்படின்னு மக்கன் பேடாவா மக்கன் பேடானா இதை உருட்டி இதுக்குள்ளே போட்டு பொறிச்சு எடுத்து சிறப்பில் போட்டு ஊற வைக்கிறா தானே அப்படின்னாரு ஆமா செஃப் அப்படின்னா இது பதினிமிஷம் போதுமே அப்படின்ட்டாரு ஆஹா என்னடா இப்படி சொல்லிட்டாரு போச்சு இன்னைக்கு எலிமினேஷன் இருந்தால் நம்ம தான் எலிமினேஷனு அப்படின்னு நினச்சிக்கிட்டே இருந்தேன் சௌந்தர்யாட்டையும் நான் தான் சொல்லிட்டு இருந்தேன் சௌந்தர்யா மனசு தளர விடாத அழுகாத எல்லாத்தையும் ரெடி நான் எல்லாம் எனக்கு சொல்லிக்கிட்டேன் மனசு தளர விடாத நம்ம இதுதான் முடிவாயிடுச்சு நம்ம பெஸ்ட்டை கொடுத்துருவோம் இதில் நம்ம எப்படியாவது இதுக்கு பெஸ்ட்டை கொடுத்துருவோம் அப்படின்ட்டு ஓகே நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன் அது இப்படி சொல்லிட்டு போயிட்டேன் ஆக்சுவலி அதுலேருந்து ஒரு காம்ப்ளிகேஷன் என்னென்னா இந்த குலாப் ஜாமுன் மக்கன் பேடெல்லாம் நீங்கள் வந்துட்டு செஞ்சிக்கினா ஒரு நாள் ஃபுல்லாக ஊறணும் அப்போ தான் உங்களுக்கு வந்து அந்த சாறு உள்ளே இறங்கும் நம்ம இது உடனே ஊற வைக்கணும்னா அதுக்கு வந்துட்டு ஒரு டெக்னிக் இருக்குது ஸோ அந்த டெக்னிக் நம்ம பண்ணி அந்த அந்த ஒரு நாள் ஊற வச்ச மாதிரி அதை ப்ரெசென்ட் பண்ணதுல செம்ம இம்ப்ரெஸ் ஆகிட்டார் ஸோ அதுல நம்ம வந்து டாப் குக் ஆஃப் த வீக் வாங்குற பொசிஷனுக்கு போயிட்டோம் அது எனக்கும் ஷாக்கு சௌந்தர்யாவுக்குமே ஷாக்கு நாங்க பேசிக்கிட்டே இருந்தோம் எலிமினேஷன் தான் ரெடி சரி ஓகே இதை நாங்கள் பேசிக்கிட்டே தான் சமைச்சிட்டு இருந்தோம் எலிமினேஷன் இருக்க போது நம்ம தான் எலிமினேஷன் அப்படின்லாம் பேசிக்கிட்டு சமைச்சிட்டு இருந்தோம் ஒரு பாயிண்ட்ல அப்படி ஒரு ரிசல்ட் வந்தோடனே அதுக்கப்புறம் தான் பெட்டியை திறந்தாங்க இனி நீ என்ன பெட்டியா திறந்துக்க அதில் தான் எலிமினேஷனா நோ எலிமினேஷனானு வரும் அதில் ஹோஃப்லி நோயில் மிஷில் வந்ததுனால நம்ம தான் டாப் கோக்கு போய் நின்றுதனால அவர் ஹாப்பி அந்த எபிசோட மறக்கவே எபிசோட் ஸோ ஐ திங்க் பட்சா கிட்டேருந்து கிடைச்ச மறக்க முடியாத காம்ப்ளிமெண்ட்ஸில் அது ஒன்று சொல்லலாம் அது ஒன்று அப்புறம் நான் ஒரு பிரியாணி செஞ்சேன் ஸோ அது வந்துட்டு அது ஆமாம் செலிப்ரேஷன் ஒன்று நம்ம ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலியெல்லாம் சூப்பராக அந்த செலிப்ரேஷன் ஒன்றில் செருபா அவங்க பண்ணியிருந்த பிரியாணியை ரிக்ரியேட் பண்ணணும் அதே மாதிரி ரிக்ரியேட் பண்ணதில் செம்மையாக வந்துடுச்சு அந்த பிரியாணி எல்லாருமே எனக்கு அதான் ஒரு பாயிண்ட்லலாம் எனக்கு வந்துட்டு என்ன சமைக்க வருது சமைக்க வருது எல்லாரும் பாராட்டுறாங்க இது சரியில்லையே அப்படின்ற ஃபீல் வந்துடுச்சு பட் ஓகே நம்ம அதுக்காக ஒரு எஃபோர்ட் போட்டோம் அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகுது அப்படின்ற ஒரு ஒரு என்ன சொல்கிறது ஒரு நம்பிக்கை தான் அது இது வந்துட்டு இது அப்படியே நம்ம லைஃப்லேயும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் நம்ம கேரியர்லையும் இம்ப்ளிமெண்ட் பண்ணிக்கலாம் ஒரு நம்ம ஜென்வனாக ஒரு எஃபோர்ட் போடுறோம்னா அது ரிப்ளிகேட் ஆகுது அப்படின்றது அதில் வந்துட்டு அந்த பிரியாணி இதை நல்லா வந்து நம்ம ஹோட்டலில் சாப்பிடும்ல உதிர்த்தா அப்படி கொட்டினா அப்படி உதிரும்ல அந்த அளவுக்கு வந்துருச்சு பட் சார் வந்துட்டு என்னங்க பண்ணீங்க பல பேர் அதை பண்ண முடியாது தவிச்சிட்டு இருக்காங்க அது வந்துட்டு அதுல பட் சார் பாத்துட்டு இப்படி எல்லாம் யாராலையும் பிரியாணி செய்யவே முடியாது வாய்ப்பே இல்லை அப்படின்னுட்டு எடுத்து இப்படி கொட்டி காட்டினாரு அது அழகா அப்படியே எல்லாமே கொட்டிச்சு ஹோல் செட்டுமே ஹாப்பி ஆயிட்டாங்க நமக்கு அப்படின்றது என்னது இது நம்மளா அப்படி பண்ணோம் அப்படின்ற பேர் இவங்க கூட பேர் பண்ணா நல்லா இருக்கும் அப்படின்னு நினச்சது யாரு பேர் பண்ணா நினச்சது வந்துட்டு இவங்க மோனிஷா கூட பேர் பண்ணால் நல்லாயிருக்கும்னு இருக்கும்னு ஸ்டார்ட் ஆமாம் பேர் பண்ணால் நல்லா இருக்கும்னு நினச்சோம் ஒரே ஒரு எபிசோட் மட்டும் நானும் மோனியும் பேரானோம் அதுக்கப்புறம் அவுட் நாங்கள் ஆகவே இல்லை யார் கூட பேரே ஆகலை எல்லார்கூடையும் பேராயிட்டேன் நான் தீபாக்கா கூட மட்டும் பேராகாமல் இருந்தேன் டிக்கெட் டு ஃபினாலி ரவுண்டில் கரெக்டாக தீபாக்கா வந்துட்டாங்க நான் டிக்கெட் டு ஃபினாலி ரவுண்டில் மொத்தம் ஒரு அஞ்சு இன்க்ரீ அஞ்சு டிஷ் பண்ணலான்னு பிளானில் வச்சுருக்கேன் போய் யார் இது பேரிங் அப்போ போய் பார்த்தா காம்போ ஆகுறப்ப பார்த்தா தீபாக்கா வந்துட்டாங்க என்ன பண்ண போகிறேன் சரி ஓகே வாட் எவர் நம்ம அதான் நம்ம ஒரு ப்ரிப்பரேஷன் எப்போதுமே பண்ணிட்டு போவோம் அந்த அப்புறம் மட்டும் அக்கா பண்ணிடுச்சுன்னா மற்றெல்லாம் நம்ம போய் பார்த்துக்கலாம் இருந்தேன் அக்காவுமே அந்த இதில் நல்லா கோஆப்ரேட் பண்ணாங்க அக்கா அக்கா ஆக்சுவலி இந்த த்ரூ த சீசன் அவங்க பேரான யார் கூடயும் டாப் புக்காக வாங்கினதே இல்லை அந்த இது அந்த எபிசோடோட டாப் புக்காக யாருமே வாங்கினதில்லை கரெக்டாக டிக்கெட் ஃபினாலையில் நம்ம கூட பேராகி நம்ம தான் டாப் குக்கு டிக்கெட் டு ஃபினாலே ஃபர்ஸ்ட்டு ஃபைனலிஸ்ட்டாக போகணும் ஃபர்ஸ்ட்டு அக்காக்கு நான் தான் டாப் குக் வாங்கி கொடுத்தேன்

அங்க கேவலமா இருக்குன்னா தான் இருக்கு நீ யாரு என்ன அதெல்லாம் எதுவுமே கிடையாது கேவலமா இருக்குன்னா கேவலமாக தான் இருக்கு சூப்பரா இருக்குன்னா சூப்பரா இருக்கு நீங்க யாரு என்னெல்லாம் கிடையாது அது எல்லாமே அவர் வந்துட்டு அந்த டிஷ்ஷு அது அந்த அந்த டேல அது என்னவோ அதுக்கான ரிசல்ட்டை கொடுத்துருவாங்க இருந்தது ஆஹா ஃபினாலே அப்படின்னும் போது அதுல ஒரு ப்ரெஷர் ஒண்ணு என்ன ஒரு இதுவாக இருந்தாலும் இருக்கும்ல பினாலையில பயங்கரமான ப்ரெஷர்லாம் இருந்துச்சு ஃபினாலேயில் எனக்கு அதிர்ச்சி தான் பேர்

வாட் எவர் நம்ம டிஷ் எப்படி போகுது ஃபைனல் என்ன ரிசல்ட் அதெல்லாம் தாண்டி அவங்க வந்தோடனே அந்த ஒரு கம்ப்ளீஷன் கிடைச்ச மாதிரி ஒரு ஐயோ அப்போ ஃபைனல்ஸ் பார்த்துட்டு இன்னும் எடுத்துருந்தா இன்னும் ஜாலியாக கேட்டுருந்துருக்கலாம் போல சூப்பர் ரியலி ஹாப்பி ஃபார் யூ எப்பவுமே வந்து உங்ககிட்ட பேசும்போது ஒரு ஃபன் பாசிட்டிவிட்டி வந்து கிடைக்கும் அதே மாதிரி இந்த கான்வெர்சேஷனும் இருந்தது தேங்க்யூ சோ மச் மனமார்ந்த வாழ்த்துக்கள் யூ விஷயம் தேங்க்யூ கலாட்டா தேங்க்யூ சோ மச் ஒரே பேட்டியில் ரெண்டு டிசைன்ஸ் உதயம் பிக்சல் டபுள் ஸ்டைல் டோபீஸ் வித் மேட்சிங் ஷர்ட் சென்னை ஸ்டாப் ராக்கிங் கிரீன் வில்லா ப்ராஜெக்ட்டில் டாக்கர் ஈசிஆர் பை கமல் டெவலப்பர்ஸ் பட்டாசனா அது ஒன் கேஜி குட்டி சப்பான் கிராக்கர்ஸ் ஆன்லைன் புக்கிங் சோபன் நைன்டி பர்சன்ட் ஆஃபர்